ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லுமினாஸ் இன்வெர்ட்டர். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ இந்த இன்வெர்ட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் பட்டன், ஆஃப் பட்டன். இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறப்ப எல்லோ கலர் லைட் எரியும். ஸோ இன்வெர்ட்டர் ஆனில் இருக்குன்றதுனால இங்கே யூபிஎஸ் ஆன் அப்படின்றது வந்திருக்கும். ஆஃப் பண்ணிங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். ஸோ இதுதான் வந்து இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் இருக்க சுவிட்சு. அப்புறம் மெயின்ஸ் எதுவும் கொடுக்கல, ஒன்லி பேட்டரி மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ஒயர். இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கும். இதில் 12 வோல்ட்னு போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேருந்து வரக்கூடிய கருப்பு கலர் ஒயரை வந்து மைனஸ் இந்த மைனஸில் கனெக்ட் பண்ணிடணும். இதில் ரெட் கலர் ஒயர் வரும். ஸோ அந்த ரெட் கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ்ஸில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்டரி இருக்கும், நான் சும்மா சிம்பிளாக சின்ன பேட்டரியில் வச்சு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பவர் பட்டன். ஸோ நம்ம பவர் கொடுக்கலாம். அவுட் புட் வந்து சிங்கிள் ஒயரில் கூட நம்ம வீட்டில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது அவுட் புட் ஒன்று கொடுத்துலாம். ரைட் சைடில் தான் ஃபேஸ் வரும், அதனால் வந்து ரைட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். ஒயரிங் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு ஒயரிங்கான வீடியோஸும் நான் அதில் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் போகலாம், அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ பவர் ஆன் பண்ணுறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பர் இருக்கும். ஸோ நிறைய மாடல் இருக்குது லுமினஸை பொறுத்த வரைக்கும். சில இதில் ட்ரிப்பர் இருக்கலாம், சில இது ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ட்ரிப்பர் ஆன் பண்ணிடுறேன். உள்ள பவர் என்னாயிடும். ஸோ பவர் ஃபஸ்ட்டு வந்து பவர் வந்துடுச்சு அப்படின்றத காட்டுது. ரெண்டாவது வந்து சார்ஜிங் ஆகுது அப்படின்றது தான் காட்டுது. இதில் சார்ஜிங்கில் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மூணு செக்ஷனுக்கான பேட்டரிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். சின்ன பேட்டரிஸ், இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டரிஸ் வந்து கார் பேட்டரி, பஸ் பேட்டரி, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் இருக்க பேட்டரிலாம் சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேட்டரிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மூணு தான் கொடுக்கணும். கீழே வந்து லோ சார்ஜிங் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அசம்பிள் பேட்டரிக்காக சென்டர் இது உள்ள கேட்டிங்கன்னா இது உள்ள சுவிட்ச் இருக்கும். ஸோ மேலே வந்து இது வந்து டியூப்லர் பேட்டரி. டியூப்லர் பேட்டரி பொறுத்து வந்து நம்ம ஹைட் பேட்டரி நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ பல பேர் வீட்டில் நம்ம ஹைட்டாக பேட்டரி இருக்கும், டியூப்லர் பேட்டரி தான் டியூப்லர் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரி இருந்ததுன்னா நீங்கள் ஹைட் சார்ஜிங்கில் கனெக்ட் பண்ணிடலாம். அதுதான் இதில் வந்து லாஸ்ட்டில் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து எதுக்காகனா யூபிஎஸ் மோடு, இன்வெர்ட்டர் மோடு. உங்கள் கிட்டே கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா யூபிஎஸ் மோடில் போடலாம், இல்லைன்னா நான் நார்மலாக வந்து வச்சுக்கலாம். யூபிஎஸ் மோட் கண்டினியூவாக உங்களுக்கு வரும், சும்மா ஒரு செகண்டில் வந்து அந்த கரண்ட் வந்து மாறுறத கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு சடனாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம் அந்த இன்வெர்ட்டர். ஸோ இது உள்ளே இருக்க காயில் பற்றி பேசணும்னா, இது உள்ளே வந்து எல்லாமே அலுமினிய காயில். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ போகிறது எல்லாமே அலுமினிய காயில் தான் போகிறாங்க. லுமினஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அலுமினிய காயில் தான் மேக்ஸிமம். அலுமினிய காயில் மட்டும் அவ்வளோ இதுவாக பண்ண முடியாது, ரெண்டுமே ஒரே லைஃப் தான் வருது மேக்ஸிமம். அலுமினிய காயிலாக இருந்தாலும் சரி, காப்பர் காயிலாக இருந்தாலும் ரெண்டுமே ஒரே லைஃப் தான் மேக்ஸிமம். ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் லைஃப் ஒரு இன்வெர்ட்டரோட லைஃப் அவ்வளோதான் வருது. காப்பர் காயிலுக்கும் அலுமினிய காயிலுக்கும் என்ன விஷயம்னா, காப்பர் காயிலோட அலுமினிய காயிலத்தில் உங்களுக்கு வந்து ஸோ லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் லைஃப் அலுமினிய காயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், காப்பர் காயிலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து மேக்ஸிமம் வித்தியாசம் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இன்வெர்ட்டர் வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு லுமினஸ் இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ஒர்க் பண்ணுறதுல. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா. ஸோ உங்களுக்கு அதன் அதுக்கான பதில் வந்து அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ இதுலேயே இன்னும் ரெண்டு இருக்குது, இதில் லோ பேட்டரி ஒன்று காட்டும், ஹை பேட்டரி ஓவர்லோடுன்னு காட்டும். ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே அதிலே வந்து உங்களுக்கு போட்டிருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து இதில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அதிலே வந்து எழுதியிருக்கும். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.